முதல் உருடைய இந்த தொடர் அன்னதான திட்டத்திற்கும் வள்ளலாருடைய கொள்கை உலகெல்லாம் பரவுவதற்கும் நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திரு சேகர்பாபு ஐயா அவர்களுடைய பெருங்கருணையினாலையும் ஒத்துழைப்பினாலையும் இது மற்றும் இந்த அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினாலும் சன்மார்க்க அன்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ இந்த அன்னதானம் என்பது வள்ளல் பெருமானுடைய சீரிய, அதாவது இதுதான் கடவுள் வழிபாடு என்று கூறுகின்றார் பெருமான். அதாவது ஒரு பாடலில் கூறும் ஆறாம் திருமுறையில் ஒரு பாடலில் கூறுகின்ற போது எட்டு அரும்பொருளே ஆண்டவன் அவ்வளோ சீக்கிரத்தில் எட்டி பிடிக்க முடியாது. எட்டு அரும்பொருளே இவ்வுலகில் பட்டினியுற்றார் பசித்தனர் கலையால் பரிதவிக்கின்றனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உள்ளம் பகீரென நடுக்குற்று இட்ட இவ்வுலகில் பசியனில் எந்தா என் உளம் நடுங்குவது இயல்பே என்றார். அப்போது இந்த உலகத்தில் யாராவது பசியோடு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பசி வந்து என்னான்னு சொல்கிறாருன்னா மரண வேதனை, ஜனன வேதனை, நரக வேதனைன்னு மூன்று விதமான வேதனையை ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்கிறது தான் இந்த பசி வேதனை என்றார். இந்த பசியோடு யாரும் இருக்கக்கூடாது, எந்த உலகத்திலே எந்த ஜீவனாவது பசியோடு இருந்தால் என் மனசு தாங்காதுன்னு சொல்கிறார். அதனால் இந்த பசியை தவிர்த்தலாகிய இந்த ஜீவகருணிய பணியை முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். இது மிகவும் சன்மார்க்க சங்கத்தில் போற்றுதலுக்கும் வரவேற்கத்துக்கும் ஒரு பெரிய திட்டமாக இருக்கின்றது. அதன் மேல் மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் என் கண்ணூரை பார்த்தும் செவியுறை கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன் எண்ணூறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்தபோது எல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை காணின்றாய்னு ஆண்டவங்கிட்டே கேட்டேன். இந்த உலகத்தில் எந்த ஜீவனாவது துன்பப்படுது, துயரப்படுது, வருத்தப்படுது அப்படின்னு என் கண்ணால் பார்க்க நேர்ந்தாலும், என் காது வழியாக சொல்ல கேட்க நான் யாராவது சொல்ல கேட்க நேர்ந்தாலும், ஒரு கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே அந்த அவங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் நிற்கணும், உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும்னு ஆண்டவங்கிட்ட கேட்டு நமக்காக தான் வாங்குறாரு, நமக்காக தான் அழுகிறாரு, நமக்காகவே பாடுபட்டு இறைவனுடைய மன்றாடி அவர் வந்து பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அவர் ஜோதி அளித்து என் உலகத்தையே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவன் என்றார். எனக்கு மட்டும் 688 கோடி சித்துக்களை பெற்று முத்தேக சித்தியாக சுத்ததேகம் பிரணவதேகம் ஞான தேகத்தை கொடுத்திய ஆண்டவா, இது எனக்கு மட்டும் கொடுத்தா பார்த்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித கிடைக்கக்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த முத்தேக சக்தியை பெற்றால் மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன்னு கேட்குறாரு ஆண்டவனுக்கு. அதனால்தான் அவருக்கு பேர் வள்ளலார்னு பேர் வச்சுருக்காங்க. வள்ளலார்னு பேர் விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லா உலகமும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காரு. இந்த சீரிய இந்த உயர்வான மார்க்கத்தை எல்லாரும் பரவி எல்லாரும் கடைபிடித்து எல்லா அன்பர்களும்